கோவிட் 19 நோயின் எதிரொலியால் இல்லிருப்பு கற்றல் கற்பித்தல் மேற்கொள்ளப்பட்டு வந்தாலும் தமிழ் பள்ளி மாணவர்கள் தொடர்ந்து தங்களின் திறமைகளை உலகிற்கு காண்பித்து வருகின்றனர். குறிப்பாக வெளிநாடுகளில் நடைபெறும் போட்டிகளில் நேரடியாக சென்று கலந்து கொள்ள முடியாத சூழ்நிலையிலும் மாணவர்கள் தங்களின் திறமைகளை எங்களை வழி நடத்தப்படும் போட்டிகளில் வெளிப்படுத்தி வருகின்றனர். அதில் ஒன்றாக எங்களை வழி நடத்தப்பட்ட 2021 ஆண்டிற்கான அனைத்துலக புத்தாக்க கண்டுபிடிப்பு போட்டிகளில் பேரா இப்போ செட்டியார் தமிழ் பள்ளியைச் சேர்ந்த மாணவர்கள் 2 தங்க பதக்கங்களை வென்று பள்ளிக்கு பெருமை சேர்த்திருக்கின்றனர். நைஜீரியா மற்றும் இந்தோனேசியாவில் நடைபெற்ற எங்களை வாயிலான அனைத்துலக புத்தாக்க கண்டுபிடிப்பு போட்டிகளில் செட்டியார் தமிழ் பள்ளியைச் சேர்ந்த மாணவர்கள் பங்கேற்றனர். நைஜீரியாவில் நடைபெற்ற போட்டியில் 15 மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த 200 குழுக்கள் பங்கேற்ற வேளையில் இந்தோனேசியாவில் நடைபெற்ற போட்டியில் 29 நாடுகளைச் சேர்ந்த 359 குழுக்கள் கலந்து கொண்டன. அபார திறமை கொண்ட மாணவர்களுக்கும் கண்டுபிடிப்புகளுக்கும் மத்தியில் செட்டியார் தமிழ் பள்ளி மாணவர்களின் ஆயுர்வேத தூய்மை லோஷன் ஆயுர் சானிடைசர் லோஷன் எனும் கண்டுபிடிப்புக்கு 2 தங்கப்பதக்கங்கள் கிடைத்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக அப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் பச்சையம்மாள் ரங்கசாமி கூறினார். இளம் ஆய்வாளர்களின் பட்டியலில் ஷர்மிகா விஜயராமன் 4 ஆண்டு, ரோஹிந்திரா சிவகுமார் 4 ஆண்டு, அமரேஷ் மகேஸ்வரன் 3 ஆண்டு மற்றும் தீபிகா விஜயராமன் 1 ஆண்டு மற்றும் மாணவர்களை பயிற்றுவித்த ஆசிரியர் திருமதி செல்வி அவர்களுக்கும் மற்றும் இந்த மாணவர்களின் பெற்றோர்களுக்கும் பள்ளி தலைமை ஆசிரியரான திருமதி பச்சையம்மாள் மற்றும் பள்ளி நிர்வாக குழுவின் சார்பாகவும் நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆசிரியர்களின் அயராத உழைப்பும் மற்றும் மாணவர்களின் முயற்சியும் தான் வெற்றியின் காரணம். தமிழ் பள்ளி மாணவர்கள் எதிலும் சலித்தவர்கள் அல்ல என்பதை இதன் வழி நிரூபித்துள்ளார்கள். இதனிடையே நைஜீரியாவில் நடைபெற்ற அனைத்துலக புத்தாக்க கண்டுபிடிப்பு போட்டியில் செட்டியார் தமிழ் பள்ளியின் முன்னாள் மாணவி சிவதர்ஷினி விக்னேஸ்வரன் மற்றும் அவரின் சகோதரர் சிவநாகவேலன் விக்னேஸ்வரன் தங்கம் வென்றுள்ளனர். நாங்கள் ஆன் ஸ்ட்ரீட் ரோபோட்டிக்ஸ் சானிடைசர் எனும் கருவியினை உருவாக்கியுள்ளோம் என்பதை இங்கே பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். இக்கருவியானது காட்டில் உள்ள கிருமிகளை அழிக்கும். எங்களுக்கு உறுதுணையாக இருந்த எங்கள் பெற்றோர்களுக்கும் மற்றும் மிக்கா இயக்கத்தின் தலைவரான திரு கணேஷ் ஜெயபாலன் அவர்களுக்கும் எங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். கடந்த செப்டம்பர் 23 மற்றும் 28 தேதிகளில் நடைபெற்ற இப்போட்டிகளின் போது பல சவால் மிக்க சூழ்நிலைகளை எதிர்கொண்டாலும் இறுதியில் கிடைத்திருக்கும் வெற்றி மனநிறைவு அளிப்பதாக மாணவர்கள் கூறினர்.